நண்பர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே சேஞ்சிங் ரோஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் ஒரு பூ பூத்திருந்தது, இப்போ வந்து ரெண்டு பூ பூத்திருக்கு அந்த செடியில். அதனால தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. செடியில் ரெண்டு பூ பூக்கியும் நல்லா பஞ்சாக பெருசாக பூத்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய அரும்பு இருக்குது, இன்னும் மூணு பூ பூக்கும் ஒன்றாவே. அதையும் நான் சேர்த்து போடுறேன் பாருங்கள். இந்த செடிக்கு வந்து நான் உரம் கொடுத்துருக்கேன், அதனால தான் இவ்வளோ அரும்பு வந்திருக்கு சின்ன செடியில். அது என்ன உரம்னா, மாட்டு சாண உரம் வந்து நல்லா காய வச்சு தூள் பண்ணி போடுவேன் வாரத்தில் ஒரு நாள். இன்னொன்று வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா லிக்விடு. அது என்ன லிக்விட்னா, நம்ம கிச்சனில் நிறைய வேஸ்ட்டு தூக்கி போட்டுருவோம்ல, காய்கறி தக்காளி வெங்காயம் வெட்டுறது எல்லாம், அதெல்லாம் நம்ம ஊற வச்சு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு ஒருக்கா அந்த லிக்விடை கொடுத்துட்டே வந்தோம்னா சூப்பராக இருக்குது. நிறைய அரும்புறது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பூவே பூக்காத செடி கூட அதை நீங்கள் ஊற்றிட்டே வாங்களே, தொடர்ந்து நிறைய அரும்பு வச்சு சின்ன செடியிலே பூ வந்துடும். இந்த லிக்விட் வந்து எல்லா செடிக்குமே கொடுக்கலாம், ரோஸ் செடிக்கெல்லாம் கூட நான் கொடுப்பேன். இது சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்ச இந்த செடி நல்லா அந்த தண்ணி ஊற்றையும் நல்லா வளர்ந்துருச்சு சூப்பராக. நீங்கள் அந்த லிக்விடே கொடுத்துட்டு வாங்க, சூப்பராக இருக்கும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பிங்க் கலரில் ஆயிருக்கு ஃபுல்லாகவே, சூப்பராக இருக்குது. செடியில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ வந்து பூத்தா ஒரு ஒரு வாரம் செடியில் இருந்தால் சூப்பராக இருக்கும், ஆனால் அப்படி இருக்காது. செம்பருத்தி மரம் தான், ஒரு நாள் தான் இதோட பூ செடியில் இருக்கும், ஈவினிங்கில் வாடிரும் அவ்வளோதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் மூணு பூ பூத்துருக்கு இப்போ செடியில். ஏற்கனவே ஒரு பூ பூத்ததை வீடியோ போட்டிருந்தேன் நான், அடுத்து ரெண்டு பூ பூத்தது, இப்போ மூணு பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த சேஞ்சிங் ரோஸ் வந்து பூவே வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, செடி வச்சா பூவே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து நான் கொடுத்த உரம் மட்டும்தான் காரணம். கிச்சனில் வேஸ்ட் ஆகிற தூக்கி போடுற நம்ம காய்கறி கழிவுகளை என்ன பண்ணணும், நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை லிக்விடாக கொடுத்துட்டு வாங்க. நல்லா காய வச்ச மாட்டு சாண உரத்தை நல்லா தூள் பண்ணி வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இது மாதிரி நல்லா அரும்பெடுத்து நல்லா பூக்கும். மூணு பூ பூக்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செடியில் பார்க்க சூப்பராக இருக்குது. அடுத்து இது கலர் மாறும்போது நம்ம பார்ப்போம். பாருங்கள் இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஒயிட்லேருந்து இப்போ லைட் பிங்காக மாறியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது. இப்போ அடுத்து டார்க்காக மாறும், பார்க்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குது, ஃபுல் பிங்க் வந்துருச்சு. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் செடியிலே நிறைய அரும்பு வச்சு பூ வைக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.